ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பினான்ஸில் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு விஷயமே யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் அதை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நம்ம ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டாக்கிங்னா என்னென்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். அப்படினா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த வீடியோவில் நம்ம எப்படி பினான்ஸில் ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி நீங்கள் கிரிப்டோவை வந்து ஸ்டாக்கிங்கில் போடணும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அதில் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கும் ஒவ்வொரு எஸ்டிமேட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டாக்கிங் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எப்படி அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டாக்கிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் பினான்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்டாக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதில் நான் வந்து உங்களுக்கு ஏஎக்ஸ்எக்ஸ் அண்ட் கேக்கு இந்த ரெண்டு காயின் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து ஏஎக்ஸ்எக்ஸ்ன்ற காயினை வந்து எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு பார்க்கலாம். ஏஎக்ஸ்எக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா 90 டேஸ்க்கு எவ்வளோ தராங்க, அடுத்து வந்து 60 டேஸ்க்கு 30 டேஸ்க்கு எல்லாமே கீழே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போது ஏஎக்ஸ்எக்ஸ் காயினுக்கு வந்து 104% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க 90 டேஸ்க்கு. இதை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களோட வேலட்டில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். வந்து ஏஎக்ஸ்எக்ஸ் காயின் வந்து 100 காயின் வந்து ஸ்டேக்கிங் பண்ண போகிறீங்க. அதை வந்து நீ எவ்வளோ 90 டேஸ் மூலிமா எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு ஏஎக்ஸ்எஸ் வந்து என்ன கரண்ட் ரேட்டில் ட்ரேட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் பேலன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் போங்க. மார்க்கெட் போயிட்டு ஏஎக்ஸ்எக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு என்ன கரண்ட் ரேட்டுக்கு ட்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து INR சேஞ்ச் பண்ணி வச்சுக்கேன், எனக்கு INR காட்டுது. நீங்கள் INR சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டாலரில் தான் காட்டும். INR சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களா, இப்போ வந்து அரௌண்ட் 1100 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 1100 எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். 1100 இதோட ரேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கால்குலேட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் வந்து மொத்தம் நீங்கள் வந்து 100 காயின் வந்து வாலெட்டில் வந்து ஸ்டாக் பண்ண போகிறீங்க. ஸோ 100 இது நீங்களோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 104%. 104% இது ஏருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பர் டேக்கு எவ்வளோ வரும்னு முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள். பர் டேக்கு வர்றதுக்கு வந்து 365 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ஆர்டர் ஆகக்கூடிய அந்த ஏஎக்ஸ்எக்ஸ் காயினோட ரேட்டு. இது வந்து 0.28 காயின் வந்து உங்கள் வாலெட்டில் டெய்லி ஆட் ஆகும். இது வந்து காயினோட குவான்டிட்டி. ஸோ வந்து மொத்தம் உங்களுக்கு லாக்கிங் பீரியட் 90 டேஸு. ஸோ இது வந்து 90 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 வரும். ஆக்சுவலாக ஒரு 90 டேஸ் முடியும் போது வந்து 25 காயின் வந்து உங்களோட வாலெட்டில் இருக்கும். இது வந்து காயினோட குவான்டிட்டி. ஆக்சுவலாக இது வந்து நம்ம INR கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 1100 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 1100 இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 28,000 வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான ரேட் தான் சொல்லியிருக்கேன். இதே டைமில் நீங்கள் 90 டேஸ்க்கு அப்புறம் இதோட வேல்யூ வந்து 1100 இல்லாமல் 2000 போயிருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து அப்படியே டபுள் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டாக்கிங் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஸ்டாக்கிங் மூலமாகவே நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கேக் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து நீங்கள் பினான்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். பினான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் போங்க. மார்க்கெட் போயிட்டு கேக்கும் சர்ச் பண்ணுங்கள். உள்ளே போனீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் ரேட் என்ன ரேட்டுக்கு ட்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் INR மாற்றி வச்சதுனால வந்து 216 காட்டுது. ஆக்சுவலாக இப்போதைக்கு கரண்ட் ரேட் வந்து 216 நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு ஸ்டாக்கிங் போயிட்டு இப்போ 100 காயின் வந்து ஸ்டேக் பண்ண போகிறதா வச்சுப்போம். உள்ளே போய் செக் பண்ணுங்கள். கேக்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் தராங்கன்னு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ 120 டேஸ்க்கு வந்து 79.87% தராங்க. அதே மாதிரி 90 டேஸ்க்கு 60 டேஸ்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிருக்கு. சோல்ட் அவுட்னா இந்த 60 டேஸ்க்கு வந்து இவ்வளோ தான் அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அலோகேஷன் வந்து லிமிட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் ஸ்டேக் பண்ண முடியாது. இவன் 30 டேஸ்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்க்கு கொடுத்துப்போம். நம்ம எப்பயுமே லாங் டேர்ம் பண்ணுறது நல்லது. ஸோ 120 டேஸ்க்கு வந்து 79.87% வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுவோம். இப்போது 120 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். மொத்தம் வந்து நீங்கள் 100 காயின் ஸ்டேக் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 79.87%. இப்போது இதை வந்து கால்குலேட் பண்ணுங்க. இது வந்து 365 டேஸ்க்கு பர் டேக்கு எவ்வளோ வந்து கால்குலேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ 365 வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.21 வந்து டெய்லி வந்து கேக் வந்து உங்களுக்கு வாலெட்டில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இன்னும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற ரிவார்ட்ஸ் வந்து மொத்தம் 120 டேஸ்க்கு. ஸோ அது வந்து 120 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26 காயின் வந்து உங்களுக்கு வந்து 120 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரூபா உங்கள் ஏர்னிங்கில் வந்து கிடக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் INR கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து
அதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ வந்து 260 இருக்குது அதோட கரண்ட் ப்ரைஸு. ஸோ நீங்கள் 260 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அரௌண்ட் வந்து 6800 வந்து ஒரு 120 days அப்புறம் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடைக்கும். இது வந்து நான் இப்போ உள்ள ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் 120 days அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஹையாயிடும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களோட ரிவார்ட்ஸ் வந்து இதோட அதிகமாக இருக்கும். இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த கிரிப்டோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் அந்த கிரிப்டோ பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வாலெட்டில் ஸ்பாட்ன்ற இடத்துல இருக்கும். அதை தான் நம்ம வந்து இதில் ஸ்டேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வாலெட் வினாஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்டேக்கிங் போங்க. ஸ்டேக்கிங் போயிட்டு ஸ்டேக்கிங்கில் வந்து எந்த காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிறீங்களோ அந்த காயினை சர்ச் பண்ணுங்கள். இப்போ AXX சர்ச் பண்ணுறேன். அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை டேஸில் நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிறீங்கன்னு காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி செக்குன்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஸ்டேக் பண்ண முடியாது. அது வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, அவர் லிமிட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேக் நவுன் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ஸ்டேக் பண்ண முடியும். நான் வந்து இப்போ 90 days வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். ஸ்டேக் நவுன் கொடுங்க. ஸ்டேக் நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ காயினை ஸ்டேக் பண்ணணும்னு காட்டும். அதில் நீங்கள் எவ்வளோ காயின் ஸ்டேக் பண்ண போகிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காயினும் வந்து ஸ்டேக் ஆகிடும். அது மேக்ஸிமம் கொடுங்க. மேக்ஸிமம் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டேக்குன்னு இருக்கேன். இது எதுக்குன்னா நீங்கள் வந்து இப்போ 90 days ஸ்டேக்கிங் போடுறீங்க. 90 days முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வேலட்டுக்கு வர்றத திரும்ப அது வந்து ஸ்டேக்கிங் அதுவாக எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஆட்டோ ஸ்டேக்கிங். நான் உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ண வேண்டாம். அது கீழே பாருங்கள், ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரீன் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டேக் ஆகிடும். நெக்ஸ்ட் காயின் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஸ்டேக்கிங் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உள்ளே போகுங்க. அதில் வந்து கேக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். கேக்குன்னு சர்ச் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எத்தனை டேஸ் லாக்கிங் போயிருக்குன்னு காட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 120 days லாக்கிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேக் நம்ம கொடுக்க ஸ்டேக் நம்ம கொடுத்துட்டு உள்ளே மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா நீ வந்து இருக்கிற மொத்த அமௌண்ட் எடுத்துக்கோ. அதே மாதிரி நீ கீழே வந்து ஆட்டோ ஸ்டேக்கிங் கொடுக்குறதுனா கொடுத்துருங்க. வேண்டாம்னா நீங்கள் ஏன்னா அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஸ்டேக்கிங் ஆட் ஆயிடும். இப்போ நீங்கள் கொடுக்குற ஸ்டேக்கிங் வந்து இப்போ இன்றைக்கி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ கொடுக்குறீங்கனாலும் அது வந்து அடுத்த நாள் காலையில் 5:30 தான் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். 5:30 கால்குலேட் ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து உங்களுக்கு அடுத்த டே வந்து ஆட் ஆயிடும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 5:30 வந்து உங்களோட அடுத்தடுத்த டேயோட ஏர்னிங் வந்து அதில் ஆட் ஆகிட்டே வரும். இது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வேலெட் வாங்க. வேலெட் வந்துட்டு கடைசியில் ஏர்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 hours ஏர்னிங் நீங்கள் காட்டும். லாஸ்ட் டே ஏர்னிங்கு இந்த பக்கம் லாஸ்ட் 30 days வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்கன்னு காட்டும். மேலே இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் அண்ட் சேவிங்ஸ் ரெண்டுலேயுமே வந்து எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னு மொத்த அமௌண்ட்டும் காட்டும். நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஹைட் பண்ணலைன்னா உங்களுக்கு காட்டும் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் காட்டும். இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் ரீஸ்டேக்கிங் பண்ணிட்டேன். இப்போ காயினை ஸ்டேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன்னா அதுலேருந்து எனக்கு வர ரெவன்யூ வந்து நான் திரும்ப வந்து ரீஸ்டேக்கிங்கில் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது வந்து அடுத்தடுத்து நான் ரீஸ்டேக்கிங் போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி வரும்போது நாங்கள் பார்த்த கால்குலேஷனை விட அதிகமான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸாக கிடச்சிருக்கும் ஃபைனலில். ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது நம்ம அடுத்தடுத்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி எப்படி கிரிப்டோவில் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து லாஸ் ஆகாமல் எப்படி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். கிரிப்டோவை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எனக்கு டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.